ஓம் சர்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சி ஜெய் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான தர்ப்பண நாள் இந்த மல்யத்தில் ஆமா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதீதமான பலன்கள் உண்டு எல்லா விதமான திதிகளுக்கும் ஏன்னா அஷ்டமி வந்துடுச்சு இல்லையா நாளைக்கு வந்து மத்தியாஷ்டமி ருத்ராஷ்டமி சம்புகாஷ்டமி இப்படின்ட்டு பல விசேஷமான திருநாமங்கள் உடையதுதான் இந்த அஷ்டமி அந்த தர்ப்பணத்தை பொதுவாக எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த மருத மரம் எங்கேயாவது இருந்தா அதன் அடியில அமர்ந்தோ இல்லைன்னா அதோட இலை இருந்தா அது இலைய வச்சு பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த மருத மரத்துக்கு ரொம்ப விசேஷமான வேத சக்திகள் அதிகமாக உண்டு மாமரம் போன்று அதுவும் இல்லாம குறிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த திருவிடை மருதூர் அங்க கூட போயிட்டு தர்ப்பணம் பண்ண முடிஞ்சா அந்த தீர்த்தத்தில் ரொம்ப விசேஷம் அது எப்படி வாய்ப்புன்ட்டு பாத்துங்க அதுக்கப்புறம் கூடுதலாக இன்னும் ஒரு சில விசேஷமும் உண்டு நிறைய நமக்கு முதல்ல இந்த ஆப்ஷன்லாம் பார்த்துக்கலாம் எப்படி எல்லாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான வாய்ப்புகளும் அமையாது இல்லையா மருதமரம் ஒரு சில இடத்துல இருக்கும் இருக்காது திருவிடை மருதூர் போக முடியும் போக முடியாது அந்த மாதிரி பார்த்தாச்சுன்னா இந்த பலா இலை அது கிடைச்சாலும் ஓகே தான் அதுவும் இந்த அஷ்டமியில வந்து அந்த பலா இலை மேல தர்ப சட்டம் போட்டு தர்ப்பணம்ன்றதும் இன்னும் விசேஷம் இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த மால்யபட்சம்ன்ற ஒரு இந்த திதிகளே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பிரம்மோற்சவங்க அப்ப இந்த பிரம்மோற்சவத்துல எப்படியெல்லாம் நாமளும் வந்து கூடுதல் சிறப்பம்சத்தோட இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படின்றது எல்லாம் வாத்தியார் சொன்ன வழிகள் தான் ஏன்னா நித்தியபடி நாம நித்திய தர்ப்பணம் இது காலம் ஒரு சில வருடங்கள் தான் இருக்கும் பட் ஆனா இந்த மாதிரி கூடுதல் தர்ப்பண பூஜைகளுக்காக விசேஷமா விளங்கக்கூடிய இந்த மாதிரியான மாலியபட்ச காலங்கள்ல எப்படியெல்லாம் மெருகேற்றி தர்ப்பணத்தையே பண்ண முடியுமோ பண்றது ரொம்ப நல்லது ஸோ ஓகே அதனால நாளைக்கு இந்த மத்தியாஷ்டமி ருத்ராஷ்டமியை பாத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட நாளைக்கு ருத்ரம் தெரிஞ்சால் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ரொம்ப நல்லது அது சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வரிய மறையார் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமானோட பதிகம் இருக்கும் அதுவும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னா அதுவும் வந்து அந்த ருத்ரத்துக்கு ஈடான ஒரு சில விசேஷமான சக்திகளெல்லாம் அந்த பதிகத்துக்கு உண்டுன்றார் வாத்தியார் அதனால் அதையும் சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய சிறப்பம்சம் ஒன்று உண்டு நாளைக்கு என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த மத்தியாஷ்டமி இந்த ஆண்டுக்கான கோயில் மல்யபட்சம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய கோயிலே பார்த்தாச்சுனா நடுக்காவேரி நடுன்றதும் மத்தியன்றதும் ஒன்று தானேங்க ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏன்னா விடுமுறை நாளுன்றதுனால ஏன்னா எல்லோராலையுமே இந்த வீக் டேஸில் போக முடியுமா அப்படின்றது சிரமம் இல்லையா பட் ஆனால் வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த நடுக்காவேரியில போய் நாளைக்கு தர்ப்பணாதி பூஜைகள் எல்லாம் அமைச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அடியார்கள் அங்கே சிறப்பா வந்து தான் இருக்காங்க அன்னதானத்தோட நித்தியத்துல ஹோமத்தோடையே பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதனால அதுல போய் ஜாயின் பண்றதும் ரொம்ப விசேஷம் குறிப்பா நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஆற்றங்கரை ஆற்றம் கரையோரம் அந்த பக்கம் பிளஸ் அப்புறம் புனித தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் முடிஞ்சா இந்த பிதிருலிங்கம் வழிபாடுன்ற ஒரு விசேஷமான ஒரு வழிபாடும் ஒன்று உண்டு நம்ம அடியார் இருப்பதும் அவங்களுக்கு அதை டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த புக்கில் இருக்கிறது தான் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நினைக்கிறேன் அது கூட பண்றது ரொம்ப விசேஷம் தான் இந்த மாதிரி பிதிர்காலங்களில் அந்த மாதிரி வந்து அதுக்குரிய துதிகள் அந்த புக்லேயே இருக்குது அதை பார்த்து அதிகம் அடியார் டைப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதையும் நீங்கள் சொல்லி பண்ணுறதும் விசேஷம் ஏன்னா இதெல்லாம் நல்ல விடுமுறை நாள் நல்ல நம்ம பிதர்களுக்கு உகந்ததான் என்னெல்லாம் காரியம் பண்ண முடியுமோ பண்றது கூடுதல் சிறப்பு இல்லையா சோ அத பாத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இந்த அஷ்டருத்ரர் ஒரு விசேஷமான அஷ்டருத்ரர்கள் இருக்கிறதா வாத்தியார் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸ்ரீ சிவ குங்குமாங்கித ருத்ரர் அந்த மாதிரி ஒரு எட்டு நாமக்கல் உண்டு அந்த அஷ்டருத்ரர்களுக்கும் நாளைக்கு முடிஞ்ச அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அஷ்டமி இது ருத்ராஷ்டமியும் இருக்கு இவங்க ருத்ரர்கள் அஷ்டரு விளங்குறதுனால நாளைக்கு அவங்களுக்கும் அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுவும் ஒரு வகையில ஒரு சிறப்பான பூஜையா நாளைக்கு அமையும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு அஷ்டமியே வந்து நிறைய சிறப்பம்சங்கள் உடையது ஏன்னா அந்த மகா வியதிபாதமும் சேர்ந்துருக்கு அது சூரியனோட நாள்ல இருக்கு இந்த வியதிபாதத்தோட தன்மை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் வாத்தியாரர்களால அது தந்தை வகைரா பித்தர்களுக்கு வந்து ரொம்ப பிரீத்தியை தரக்கூடியது அவங்களுக்கெல்லாம் நர்கதியை வாய் வழங்கக்கூடியது அது வந்து வெதிபாதம் அதே சமயம் இந்த வைருதி வந்து தாய் வகைரா இல்லையா ஸோ நாளைக்கு வெதிபாதம் சூரியனோட நாள்லயே இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெரிய வகையில சிறப்பம் அதுவும் மகா வெதிபாதம் அதுக்குரிய பலன்களும் நாளைக்கு நிச்சயமா நாம இந்த தர்ப்பணத்தெல்லாம் எவ்வளோ எவ்வளோ சிறப்பாக பண்றோமோ அதுக்கெல்லாம் உண்டு பலன்கள் உண்டு அதுலேயும் இந்த வெதிபாதத்தை வந்து வாத்தியார் ரொம்ப விசேஷமாக சொல்கிறார் இந்த வெதிபாதம் உருவானது எப்படின்னா கால பைரவரோட திருப்பாதங்களோட வலது காலில் இருக்கக்கூடிய மோதிர வரல் அதுலேருந்து உருவானது தான் இந்த வெதிபாத யோகம் அப்படின்ட்டு சொல்வார் வாத்தியார் பார்த்துங்க சுவாமியோட அதிலேயும் இந்த அஷ்டமி வர நாளைக்கு பாத்துங்க அந்த பைரவரோட திருப்பாதங்கள்லேருந்து வலது பாதம் மோதிர வரலருந்து உருவானது தான் இந்த வெதிபாதம் அதனால தான் வந்து நாளைய காரியங்கள் கூட பெது பொதுவாகவே காரியம் மீன்ஸ் நீங்கள் எப்பயுமே அப்படி இதுவாக பண்ண வேண்டாம் எல்லா விதமான நற்காரியங்கள் பிதிரு காரியங்களே நற்காரியங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸோ எல்லா விதமான நற்காரியங்களும் எப்படி பண்ணலான்னா இந்த வலது மோதிரவரில் நம்ம ஒரு பவித்திரத்தோடி அன்னதானம் பண்ணுறது ஒரு கோயிலில் பூஜை பண்றது ப்ளஸ் ஒரு ருத்ரம் சொல்றது ஒரு பதிகம் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் பண்ணுறது இன்னும் கூடுதல் சிறப்பம்சமாக இருக்கும் நிச்சயமா அதை பார்த்துங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயமான பூஜையும் நாளைக்கு உண்டு வாத்தியாரோட அருளால அது என்ன அப்படின்ட்டு பாத்துட்டீங்கன்னா அதுதான் இந்த தேவிக்கான சகசிரநாம துதிகள்ன்ட்டு ஒரு விசேஷமான ஒரு துதிகள் உண்டு சகசிரநாம துதிகள் யமுனா தேவிக்கு இத பொதுவாகவே நித்தியபடி சொல்றதே ரொம்ப விசேஷம்ன்றாரு வாத்தியாரு ஆனா இந்த அஷ்டமில சொல்றது ரொம்ப அதிகமாக விசேஷம் அதையும் எவ்வளோ அஷ்டமி போச்சு அப்பெல்லாம் சொல்லாம இப்பதான் சொல்லாம ஏற்கனவே நிறைய பூஜைகள் இருக்கு அப்படின்ட்டு யோசிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த மல்யத்தில் எது பண்ணாலுமே வந்து ஆல்ரெடி நம்ம குருவர்களால் நாம பார்த்துருக்குறோம் இந்த நம்மளோட சரீரத்தை கொண்டு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ எவ்வளோ பூஜைகளை ஆற்ற முடியுமோ ஆற்றி அவங்க இன்னும் அவங்கள வந்து பூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து என்ன ஒரு பெரிய நற்பயன் நமக்கு பார்த்தாச்சுன்னா நம்ம சந்ததிகள் நமக்கு எல்லாருக்குமே பெரிய வகையான பலன்கள் உண்டு நம்ம பா ஆட் நம்ம சரீரத்தை கொண்டு அவங்க ஆற்றக்கூடிய இந்த மாதிரி பூஜைகளால் பல லட்சம் அதாவது ஜீவன்கள் அவங்க எல்லாரையும் கடை தேர்த்துவதற்கான ஒரு பெரிய சக்தியை அவங்க அடைகிறாங்கன்றது இந்த மல்லி ஒரு அதிசூட்சியமான ஒரு விஷயங்கள் இல்லையா ஸோ அதனால் நாளைக்கு இந்த யமுனா தேவிக்கான சகசர நாம சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக அது வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பெரிய வகையில் நிறைய பலன்கள் உண்டு இருந்தாலும் ஒரு சின்ன இது மட்டும் அடின்னு சொல்கிறேன் அதாவது வந்து வசதி இன்மையால் நிறைய தான தர்மங்கள் எதுவும் பெருசா பண்ண முடியலையே அப்படின்ட்டு வேதனை படுறவங்க இந்த யமன சகசிர நாம சொல்லி இனிப்பு பணியாரம் பண்ணி தேவிக்கு நைவேத்தியம் வச்சா போதுமா வச்சுட்டு அப்புறம் தானம் பண்ணிடணும் அந்த இனிய இனிப்பு பணியாரத்தை இப்படி பண்றதுனால நிறைய தான தர்மங்கள் பண்ண முடியாம போன பலன்கள் எல்லாமே வந்து அந்த பெரிய பெரிய தான தர்மங்கள் பண்ண பலன்கள் எல்லாமே அவங்க வந்து அடைகிறாங்களாம் ஆனா இது உண்மையாலுமே வந்து முடியாம முடியாதவங்களுக்கு தான் முடியாதவங்களுக்கு மீன்ஸ் என்னன்னா எதுவுமே வசதி இன்மையால பெரிய தான தர்மங்கள் நிறைய அன்னதானம் நிறைய கோயில்களுக்கான கைங்கரியம் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஏங்குறவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு இருக்கப்பட்டவா இதை நைஸா சொல்லி இது எஸ்கேப் பண்ணணுன்றது வந்து நிச்சயமா நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எது பண்ணாலும் அத்தனையும் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிரெடிட் தான் அது நம்ம கண் கூட இந்த ஊன கண்ணுக்கு தெரியலனாலும் நிச்சயமா வந்து அது பின்னாடி நிறைய வந்து சேர்ந்துட்டே இருக்கோம் நம்ம சந்ததிகள் எல்லாம் சிறப்பா இருப்பாங்க அதுதான் அதோட பெரிய இந்த தான தர்மத்தோட ஒரு விஷயத்த வந்து வாத்தியார் அடிக்கடி வலியுறுத்தி நமக்கு சொல்றது ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கொடுத்து 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 பழக்கம் பண்ணிட்டோம் வச்சுங்களேன் யாரையும் கெடுக்கணும்ன்ற எண்ண துளிகளும் எழவே எழாது சோ அதனாலதான் வாத்தியாரோட நம்ம குருகுலமே பாத்துட்டிங்கன்னா நிறைய தான தர்மங்களை தான் வாத்தியாரம் வந்து பிரதானம் பண்ணுவார் இந்தந்த நாளுக்கு இப்படி இந்தந்த நட்சத்திரத்துக்கு இப்படி அப்படின்ட்டு சோ நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகளும் உண்டு இது காலம் முடியல நம்மளால பெரிய பெரிய தான தர்ம பலன்கள் அடைய முடியல நிறைய பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஏங்கிறவங்க இந்த மாதிரி யமுனா சகசிரநாம துதிகளை கூறி இனியா இனிப்பு பணியாரம் பண்ணி அதுவும் தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் கூடுதலாக பல எட்டு விதமான பெரிய ந நிறைய நற்பலன்களும் உண்டு இந்த யமுன சகசிர நவந்தூதிகள் வந்து இந்த அஷ்டமியில் சொல்கிறது அதுலேயும் குறிப்பாக இந்த நடுக்காவேரிமான் மாதிரி இருக்கக்கூடிய விசேஷமான புண்ணிய தலங்களில் போயிட்டு அதுவும் அந்த ஓடுற காவேரி ஆண்டை அமர்ந்து சச்சங்கமாக சொல்கிறதுக்கும் பெரிய பலன்கள் உண்டு ஏன்னா அது காவேரி ஆச்சு நம்ம அங்கே போய் யமுனாவோட தேவியம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த தீர்த்த தேவதைகளோட ஒரு பெரிய அதிமகா விசேஷமான காருண்யம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா எந்த தீர்த்தத்துலேயும் அவங்களை நினச்சி ஆவாகனம் பண்ணீங்கன்னா அங்கே வந்து அவங்க ஆவாகனம் ஆகிடும்ன்றது வந்து அவங்களுக்கான விசேஷமான நியதியா இப்போ பார்த்துங்க அதனால் காவேரின்னு நினைக்காதீங்க அங்கே யமுனாவும் நாளைக்கு முடிஞ்சால் ஓட விடுங்க வாத்தியார் அருளால் அதுவும் இன்னும் பெரிய புண்ணியம் கைங்கரியம் தானே ஸோ அது மாதிரி பாத்துங்க அதே மாதிரி இந்த ம மகா வியதிபாத தானம் முழு வாழை இலையல்ன்றதோட விஷயமும் அதுதான் வா இந்த வெதிபாதத்துக்கே வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நல்ல முழு வாழை இலையில் நிறைய பட்சணங்களோட அதாவது வட பாயாசம் அப்பளம் ஆஹ் என்னன்னெல்லாம் முடியுமா பஜ்ஜி போண்டா இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு வாத்தியார் அதாவது ஒரு நல்ல ஒரு மனுஷன் பார்த்தாலே அடேங்கப்பா அந்த நீங்க ஒரு ஒரு பத்து லட்சம் பத்து கோடி கொடுத்தா கூட அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்து ஏங்க அந்த மனசு இன்னும் இன்னும் இன்னொன்ட்டு ஆனா இந்த உணவு மட்டும் அப்பா இது போதும் யோ அன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உணவுக்கு உண்டு அன்னதானத்துக்கு உண்டு அதனாலதான் வாத்தியார் அந்த மாதிரி நிறைய வந்து பட்சணங்களோட நாளைக்கு ஒரு அன்னதான முழு வாழையில கொடுக்கறதுனால பிதிர்களோட பரிபூர்ண ஆசி அனுகிரகம் நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு ஓம்